ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் நேம் என்னென்னா பைக் டெக் நம்ம பைக் ரிலேட்டடான வீடியோஸ் மட்டும் தான் போடுவோம் இன்றைக்கி எம கம்பெனியில் எஃப்வி செட் வி த்ரீயை பற்றி தான் பார்க்க போகிறோம் சென்சார் ப்ராப்ளமும் அப்புறம் இன் இன்ஜின் இண்டிகேஷன் லைட்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அதை எப்படி சரி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் உங்கள் பைக்கோட பேக் சீட்டை முதல்ல கழட்டி எடுத்துருங்க பேக் சீட்டை கழட்டி எடுத்துக்கோங்க ஏ சென்சார்னு சொல்லலாம் இல்லைனா ப்ளூ ரிசீவர்னு சொல்லலாம் இதில் வந்து இப்போ வந்து மொபைலோட உங்கள் வண்டி வந்து கனெக்ட் ஆகாமல் இருக்கும் அதுதான் வந்து மெயின் ப்ராப்ளம் அது என்ன பண்ணணும்னா அந்த லபரை எடுத்து விட்டிங்களா எடுத்ததுக்கப்புறம் பைக் இண்டிகேட்டர் சார் வந்து லூஸ் கனெக்டாக இருக்கும் அதை எடுத்து விடுங்க அந்த பிளாக் ஒயர் ரெட் ஒயர் இருக்குதுல்ல அதில் உள்ள அலுமினியம் ஒயர் வந்து ரொம்ப குவாலிட்டி கம்மியாக இருக்கிறதுனால ஈஸியாக டேமேஜ் ஆகிடுது இது ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே வீட்லேயே இதை ட்ரை பண்ணி மாட்டிடலாம் அந்த ஒயர் எல்லாம் முறுக்கி விட்டுட்டு அந்த ஒயிட் கலர் ஹோல்டர் இருக்குல்ல அதை எடுத்து கரெக்டாக அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி நல்லா அமைச்சி விடுங்க அதை விட்டிங்கன்னா வந்து உங்களோட புத்தூட்டில் வந்து கரெக்டாக பேராகும் திருப்பி அந்த எல்லா எடுத்து விட்டுட்டு அதில் செட் பண்ணிடுங்க ரிசீவராக அதோட இடத்துல கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிடுங்க ரெசீட் எடுத்து மாட்டிடுங்க உங்க சீட்டை மாட்டிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து லெஃப்ட் சைடு வந்து இண்டிகேட்டர் வந்து ஒரு த்ரீ டைம் பண்ண ஆன் பண்ணிட்டு ரைட் சைடு ஒன் டைம் ஆன் பண்ணணும் அதுக்கப்புறம் செருப்பு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் ஆகிடும் வண்டி ஏமாங்க விட் வி த்ரீயில் வந்து ஒரு ஃபால்ட் ஒன்று இருக்குது அது என்னென்னா இன்ஜின் இண்டிகேட்ரு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம பண்ணபடி பண்ணிங்கனாலே அது வந்து சால்வ் ஆகிடும் இதோட இந்த வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்